Hi students, welcome to RK Maths channel. So ippom first chapter functions relations and functions la exercise 1.4 la problem number 10. So in the model problems paathom namakku three problems irukku, or example problem irukku, exercise la rendu problem irukku. So idu yen idanna idu or important problem. இந்த மாடலில் இருக்கிற ப்ராப்ளம் இம்பார்ட்டண்ட், எக்ஸாமுக்கு வர சான்சஸ் அதிகமாக இருக்குது. ஸோ இது எப்படி சால்வ் பண்ணும் என்னென்னு பார்க்கலாம். ஸோ ப்ராப்ளம் என்னென்னா, ஏ ஃபங்க்ஷன் எஃப் -5, 9, தட் மீன்ஸ் எக்ஸ் வேல்யூஸ் வந்து -5 ப்ளஸ் 9 வரைக்கும் இருக்கும். அப்போ -5, -4, -3, -2, -1 அப் டு ப்ளஸில் 8, 9, அது மாதிரி இருக்கும். இஸ் டிஃபைன்ட் ஆஸ் ஃபாலோஸ். ஸோ எப்படி சொல்லியிருக்காங்க, எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு 6x + 1. 3 கண்டிஷன் கொடுத்துருக்காங்க, 6x + 1, 5x² - 1, 3x - 4, அண்ட் 3 கண்டிஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ எப்போ அந்த எந்தெந்த வேல்யூக்கு நம்ம எந்தெந்த கண்டிஷன் எடுத்துக்கணும் அதை தெரிஞ்சுட்டா போதும், ஆட்டோமேட்டிக்காக இந்த ப்ராப்ளம் வந்து ஈஸியாக சால்வ் பண்ணலாம். ஸோ அதனால என்ன பண்ணுறது, ஒரு ஒரு ஃபங்க்ஷனுக்கும் ஒரு ஒரு இது கண்டிஷனுக்கும் பக்கத்தில் ஒரு கண்டிஷன் கொடுத்துருக்கான். என்னென்ன பார்த்தோம்னா, 6x + 1 எப்போ சொல்லியிருக்கான், எக்ஸ் வேல்யூஸ் வந்து -5, எக்ஸ் இஸ் கிரேட்டர் தேன் ஆர் ஈக்குவல் டு -5 அண்ட் லெஸ் தேன் 2. அப்படின்னா எக்ஸ் வேல்யூஸ் வந்து -5 -5 விட அதிகமாக இருக்கும், லெஸ் தேன் 2 2 விட கம்மியாக இருக்கும். ஸோ அப்போ என்னென்ன வரணும் வேல்யூஸ்ன்னு பார்த்தோம்னா, ஸோ -5, -4, -3, -2, -1, 0 அண்ட் 1. ஸோ இந்த வேல்யூஸ் -5, -4, -3, -2, -1, 0, 1 வந்துச்சுன்னா, அப்போ நம்ம கண்டிஷன் கண்டிப்பாக 6x + 1 என்ற கண்டிஷன் தான் யூஸ் பண்ணுறோம். ஸோ செகண்ட் கண்டிஷன் பார்த்தோம்னா, 5x² - 1. ஸோ இது கண்டிஷன் எக்ஸ் வேல்யூ எப்படி இருக்கணும்னா, எக்ஸ் இஸ் கிரேட்டர் தேன் ஆர் ஈக்குவல் டு 2 அண்ட் லெஸ் தேன் 6. ஸோ இங்கே வந்து பார்த்தோம்னா 1 கம்ப்ளீட் ஆச்சு. ஸோ அதுக்கப்புறம் 2, ஸோ 2 இங்கே ஸ்டார்ட் ஆகும். ஸோ இங்கே வேல்யூஸ் என்னென்ன, 2, 3, 4, 5. ஸோ 6 இங்கே வராது, ஏன்னா நாட் இங்கே கீழே வந்து இஸ் ஈக்குவல் டு கொடுக்கும், லெஸ் தேன் மட்டும்தான் கொடுத்துருக்காங்க. ஸோ 2 to 5. ஸோ 2 5 வரைக்கும் கேட்டாங்கன்னா, அந்த அப்போ எக்ஸ் வேல்யூ கொடுத்தாங்கன்னா, அப்போ நம்ம வந்து 5x² - 1 என்ற கண்டிஷன் தான் யூஸ் பண்ணோம். ஸோ நெக்ஸ்ட் கடைசியில் பார்த்தோம்னா, நெக்ஸ்ட் 3x - 4 என்ற கண்டிஷன் எப்படின்னா, எக்ஸ் இஸ் கிரேட்டர் தேன் ஆர் ஈக்குவல் டு 6 அண்ட் லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு 9. அப்போ எக்ஸ் வேல்யூன்றது 6 விட அதிகமாக இருக்கணும், 9 விட கம்மியாக இருக்கணும். அப்போ என்ன வரும்னா, 6, 7, 8, 9, அவ்வளோதான். இந்த மட்டும் நம்ம கரெக்டாக போட்டுட்டோம்னா, இப்போ அவங்க கொடுத்துருக்க இந்த ப்ராப்ளம்ஸ்க்கு எல்லாமே ஈஸியாக வேல்யூஸ் ஃபைண்ட் அவுட் பண்ணலாம். ஸோ பாருங்கள் என்ன பண்ணலான்ட்டு. ஸோ ஃபஸ்ட்டு கிவன் எழுதுக்குங்க. கிவன் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, எஃப் ஆஃப் எக்ஸ் என்ன கொடுத்தாங்க, எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு ஒரு கண்டிஷன் கொடுத்துருக்கான், 6x + 1. எப்போ இது, -5 இஸ் லெஸ் தேன் ஈக்குவல் டு எக்ஸ் அண்ட் எக்ஸ் இஸ் லெஸ் தேன் 2. 5x² - 1 இந்த கண்டிஷன் வந்து 2 இஸ் லெஸ் தேன் எக்ஸ் அண்ட் எஸ் லெஸ் தேன் 6. 3x - 4 என்ற கண்டிஷன், 6 இஸ் லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு எக்ஸ் அண்ட் எக்ஸ் இஸ் லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு 9. ஆல்ரெடி உங்களுக்கு மேலே சொல்லிட்டேன் எந்தெந்த கண்டிஷனுக்கு என்னென்ன வேல்யூ எடுக்கணும்ன்ட்டு. ஸோ ஃபஸ்ட்டு கண்டிஷன் என்னென்ன வேல்யூன்னா, -4, -3, -2, -1, 0 அண்ட் 1 வரும். செகண்ட் கண்டிஷனில் 2, 3, 4, 5 வரும். தேர்ட் கண்டிஷனில் 6, 7, 8, 9 வரும். ஸோ இதுதான் கிவன் அவங்க கொடுத்துருக்கிறது. இப்போ நம்ம என்ன பண்ணோன்னா, ஃபஸ்ட்டு க்வெஸ்சன் என்னென்னு பார்த்தோன்னா, f(-3 + f(+2) கண்டுபிடிக்கணும். f(-3)-ம் கண்டுபிடிக்கணும், f(+2)-ம் கண்டுபிடிச்சிட்டு ரெண்டுமே என்ன பண்ணணும்னா, அடிஷன் பண்ணோம். ஸோ ஃபஸ்ட்டு f(-3) கண்டுபிடிக்கலாம். ஸோ f(-3), ஸோ -3, ஸோ -3 எங்கே இருக்குன்னு பார்த்தோம், நீங்கள் எங்கே இருக்குது -3ன்றது ஃபஸ்ட்டு கண்டிஷனில் இருக்குது. அப்போ நம்ம கண்டிப்பாக என்ன பண்ணணும், 6x + 1 என்ற கண்டிஷன் தான் யூஸ் பண்ணணும். அப்போது 6x + 1 தட் இஸ் ஈக்குவல் டு 6x. எக்ஸ்ன்னு இப்போ என்ன கொடுத்துருக்காங்க, x + f(x) இல்லையா, இங்கே f(x). x + இங்கே என்ன வந்திருக்கு,
மைனஸ் த்ரீ, அதனால் எக்ஸ் பிளேஸில் மைனஸ் த்ரீ சப்ஸ்டிட் பண்ணும். எஃப் ஆஃப் மைனஸ் த்ரீ ப்ளஸ் ஒன் தட் இஸ் ஈக்குவல் டு ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ் ஆறு மூணு பதினெட்டு ப்ளஸ் ஒன் தட் இஸ் ஈக்குவல் டு பதினெட்டில் ஒன்று போச்சுன்னா மைனஸ் பதினேழு. ஸோ எஃப் ஆஃப் த்ரீயோட வேல்யூ மைனஸ் பதினேழு கண்டுபிடிச்சாச்சு. அதே மாதிரி எஃப் ஆஃப் ப்ளஸ் டூ, எஃப் ஆஃப் ப்ளஸ் டூ. ஸோ ப்ளஸ் டூன்னு பார்த்தோம்னா எங்கே இருக்குன்னு பார்த்தோம், செகண்ட் கண்டிஷனில் தான் ப்ளஸ் டூ இருக்குது. செகண்ட் கண்டிஷன் என்னென்னு பார்த்தோன்னா ஃபைவ் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஒன், ஃபைவ் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஹியர் வேல்யூ ஆஃப் எக்ஸ் இஸ் டூ. ஸோ அதனால் ஃபைவ் எக்ஸ், எக்ஸ் வேல்யூ வந்து டூ, டூ ஸ்கொயர் மைனஸ் ஒன் தட் இஸ் ஈக்குவல் டு பார்த்தோம்னா ஃபைவ் இன்ட்டு டூ ஸ்கொயர் வந்து ஃபோர், டூ டூ ஜஸ் ஃபோர் மைனஸ் ஒன் தட் இஸ் ஈக்குவல் டு ஃபைவ் ஃபோர் ஜாஸ் டுவெண்ட்டி, டுவெண்ட்டி மைனஸ் ஒன் வந்து நைன்டீன். ஸோ எஃப் ஆஃப் டூவோட வேல்யூ வந்து நைன்டீன். ஸோ இப்போ என்ன பண்ணும், ரெண்டுமே என்ன பண்ணுன்னா அடிஷன் பண்ணும். ஸோ எஃப் ஆஃப் மைனஸ் த்ரீ ப்ளஸ் எஃப் ஆஃப் ப்ளஸ் டூ தட் இஸ் ஈக்குவல் டு எஃப் ஆஃப் மைனஸ் த்ரீ வேல்யூ வந்து மைனஸ் செவன்டீன் ப்ளஸ் எஃப் ஆஃப் ப்ளஸ் டூ வேல்யூ வந்து நைன்டீன் தட் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் ப்ளஸ் இருந்துச்சுன்னா சப்ட்ராக்ஷன் பண்ணும், நைன்டீனில் செவன்டீன் போச்சுன்னா டூ. ஸோ மொத்தத்தில் இதோட வேல்யூ வந்து டூ. ஸோ நெக்ஸ்ட் செகண்ட் கொஷின் பார்த்தோம்னா என்ன கொடுத்துருக்காங்கண்ணா, எஃப் ஆஃப் செவன் மைனஸ் எஃப் ஆஃப் ஒன். சேம் அதே மாதிரி தான், எஃப் ஆஃப் செவனை கண்டுபிடிக்கணும், அதுக்கப்புறம் எஃப் ஆஃப் ஒன்னு கண்டுபிடிக்கணும், ரெண்டுத்துமே மைனஸ் பண்ணும், சப்ட்ராக்ஷன் பண்ணும். ஸோ ஃபஸ்ட் எஃப் ஆஃப் செவன் பார்த்தோம்னா, ஸோ எஃப் ஆஃப் செவன், ஸோ எஃப் ஆஃப் செவன் எங்கே இருக்குதுன்னு பார்த்தோன்னா செவன், ஸோ தேர்ட் கண்டிஷனில் இருக்குது. தேர்ட் கண்டிஷன் என்னென்னா த்ரீ எக்ஸ் மைனஸ் ஃபோர், ஸோ த்ரீ எக்ஸ் மைனஸ் ஃபோர். ஸோ இப்போது எக்ஸ் வேல்யூ வந்து செவன், தட் மீன்ஸ் த்ரீ இன்ட்டு செவன் மைனஸ் ஃபோர் தட் இஸ் ஈக்குவல் டு த்ரீ செவன் ஜாஸ் டுவெண்ட்டி ஒன் மைனஸ் ஃபோர் தட் இஸ் ஈக்குவல் டு எயிட்டீன், சாரி செவன்டீன். ஸோ டுவெண்ட்டி ஒன் மைனஸ் ஃபோர் வந்து செவன்டீன் ஆகும். ஸோ அதே மாதிரி எஃப் ஆஃப் ப்ளஸ் ஒன், ஸோ ப்ளஸ் ஒன் ஒன்ன்றது எங்கே இருக்குது பார்க்கணும்னா, ப்ளஸ் ஒன் வந்து ஃபஸ்ட்டு கண்டிஷனில் இருக்குது ஒன்ன்றது. என்ன ஃபஸ்ட்டு கண்டிஷன்னா சிக்ஸ் எக்ஸ் ப்ளஸ் ஒன், ஸோ சிக்ஸ் எக்ஸ் ப்ளஸ் ஒன். இப்போ சிக்ஸ் இன்ட்டு எக்ஸ், எக்ஸ் என்ன ப்ளஸ் ஒன் ஒன் தட் இஸ் ஈக்குவல் சிக்ஸ் ஒன் ஜாஸ் சிக்ஸ் ப்ளஸ் ஒன் தட் இஸ் ஈக்குவல் டு செவன். ஸோ இப்போ என்ன பண்ணும், எஃப் ஆஃப் செவனையும் எஃப் ஆஃப் மைனஸ் ஒன்னையும் சப்ட்ராக்ஷன் பண்ணும். எஃப் ஆஃப் செவன் வந்து செவன்டீன், எஃப் ஆஃப் ஒன் வந்து செவன் மைனஸ் இருக்கிறது, ஸோ மைனஸ் செவன் தட் இஸ் ஈக்குவல் செவன்டீனில் செவன் போச்சுன்னா டென், செவன்டீனில் செவன்டீன் போச்சுன்னா டென். ஸோ நெக்ஸ்ட்டு அதிலேயே அடுத்த கொஷின் பார்த்தோன்னா, ஸோ டூ இன்ட்டு எஃப் ஆஃப் மைனஸ் டூ மைனஸ் எஃப் ஆஃப் சிக்ஸ் பை எஃப் ஆஃப் ஃபோர் ப்ளஸ் எஃப் ஆஃப் மைனஸ் டூ. ஸோ கண்டிப்பாக கொஷின் பேப்பரில் வந்து கண்டிப்பாக இந்த மாதிரி தான் கொஷின் இருக்கும். மெயினாக இது கேட்பாங்க, பெருசாக இருக்குது, ஏன்னா ஃபைவ் மார்க்ஸ் கேட்பாங்க இல்லையா. ஸோ அதனால் ஸோ இங்கே என்னென்னா எஃப் ஆஃப் மைனஸ் டூ கண்டுபிடிக்கணும், எஃப் ஆஃப் ப்ளஸ் சிக்ஸ் கண்டுபிடிக்கணும், எஃப் ஆஃப் ஃபோர் கண்டுபிடிக்கணும், எஃப் ஆஃப் மைனஸ் டூ கண்டுபிடிக்கணும். ஸோ இதெல்லாம் கண்டுபிடிச்சோன்னா அது என்ன பண்ணும் பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு அந்த முன்னாடி இருக்க டூ அப்படியே இருக்கட்டும், அந்த லாஸ்ட்டில் சப்ஸ்டிட் பண்ணுறப்ப யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதனால் என்ன பண்ணுறோம்னா ஃபஸ்ட்டு எஃப் ஆஃப் டூ, எஃப் ஆஃப் மைனஸ் டூ மட்டும் கண்டுபிடிக்கலாம். ஸோ எஃப் ஆஃப் மைனஸ் டூ பார்த்தோன்னா மைனஸ் டூன்றது வந்து ஃபஸ்ட்டு கண்டிஷன் என்ன பார்த்தோன்னா சிக்ஸ் எக்ஸ் ப்ளஸ் ஒன் அங்கே தான் இருக்கும். ஸோ சிக்ஸ் எக்ஸ் ப்ளஸ் ஒன் அப்புறம் சிக்ஸ் இன்ட்டு எக்ஸ், ஸோ எக்ஸ் வேல்யூ வந்து மைனஸ் டூ, எக்ஸ் வேல்யூ வந்து மைனஸ் டூ ப்ளஸ் ஒன் தட் இஸ் ஈக்குவல் டு ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ் சிக்ஸ் டூ ஜாஸ் டுவெல் ப்ளஸ் ஒன் தட் இஸ் ஈக்குவல் டு டுவெல்ல ஒன்று போச்சு, மைனஸ் டுவெல்ல ப்ளஸ் ஒன் போச்சுன்னா மைனஸ் லெவன். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தோன்னா எஃப் ஆஃப் சிக்ஸ், எஃப் ஆஃப் சிக்ஸ். ஸோ சிக்ஸ் ஹண்ட்ரட் ப்ளஸ் சிக்ஸ் ஹண்ட்ரட் எங்கே இருக்குன்னா தேர்டு கண்டிஷன், தேர்டு கண்டிஷன் என்ன, த்ரீ எக்ஸ் மைனஸ் ஃபோர். ஸோ த்ரீ இன்ட்டு எக்ஸ், எக்ஸ்ன்றது வந்து சிக்ஸ் மைனஸ் ஃபோர் தட் இஸ் ஈக்குவல் டு சிக்ஸ் த்ரீ ஜார்ஸ் எயிட்டீன் மைனஸ் ஃபோர், எயிட்டீனில் ஃபோர் போச்சுன்னா ஃபோர்டீன். நெக்ஸ்ட் தேர்டு வந்து எஃப் ஆஃப் ப்ளஸ் ஃபோர், எஃப் ஆஃப் ப்ளஸ் ஃபோர். ஸோ ப்ளஸ் ஃபோர் எங்கே வரும்னா செகண்ட் கண்டிஷனில் வரும். ஸோ என்னென்ன செகண்ட் கண்டிஷன், ஃபைவ் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ்
1. Appo 5 into x square. X value on the 4. So 5 into 5, 4 square minus 1. That is equal to 5 into 4 square is 4. 4 is 16 minus 1. That is equal to 16. 5 is 80. 80 minus 1 is equal to 79. கடைசியில் பார்த்தோன்னா எஃப் ஆஃப் மைனஸ் டூ தான். ஆல்ரெடி எஃப் ஆஃப் மைனஸ் டூ மேலே கண்டுபிடிச்சிருக்கோம். ஸோ திருப்பி போட தேவையில்லை, அதோட வேல்யூ வந்து மைனஸ் 11. ஸோ இப்போ என்ன கொஷின் பார்த்தோன்னா, தேர் ஃபோர் டூ இன்டூ எஃப் ஆஃப் மைனஸ் டூ மைனஸ் எஃப் ஆஃப் சிக்ஸ் பை எஃப் ஆஃப் ஃபோர் ப்ளஸ் எஃப் ஆஃப் மைனஸ் டூ தட் இஸ் ஈக்குவல் டு இங்கே இந்த டூ வந்து இப்போ தான் யூஸ் பண்ணோம். ஸோ டூ இன்டூ f of minus 2, f of minus 2 வேற வேல்யூ வந்து minus 11, minus 11, minus, இங்கு minus இருக்கிறதால அங்கேயும் minus வைக்கிறோம். f of 6, f of 6 ஓட வேல்யூ 14 பை f of 4, f of 4 ஓட வேல்யூ 79 கண்டுபிடிச்சிருக்கோம். ஓகேங்களா? ஸோ 79 ப்ளஸ் f of minus 2, f of minus 2 வேல்யூ மேலே இருக்கு minus 11. ஸோ இது இப்போ சிம்பிளிஃபை பண்ணால் போதும். ஸோ ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ் டூ லெவன்ஸ் ஆர்ஸ் 22 மைனஸ் 14 பை 79 ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ் 11 தட் இஸ் ஈக்குவல் டு ஸோ மைனஸ் 22 மைனஸ் 14 எவ்வளோ பார்த்தோன்னா மைனஸ் 36 மைனஸ் 36 79 மைனஸ் 11 பார்த்தோன்னா 78 ஆகும். 78, 68. ஸோ ப்ளஸ் 68 தான் வரும். ஸோ இப்போது மைனஸ் 36 பை 68 இருக்குது. ஸோ இது என்ன பண்ணலன்னா ஃபோர்த் டேபிளில் வகுக்கலாம். ஸோ மைனஸ் அப்படியாக இருக்கும். ஃபோர் நைன்ஸ் ஆர்ஸ் 36 அண்ட் ஃபோர் ஒன்ஸ் ஆர்ஸ் 4 ரிமைனிங் 2 பக்கத்தில் வந்து 28 ஃபோர் செவன்ஸ் ஆர்ஸ் 28 அப்போ மைனஸ் 9 பை 17. ஸோ இதோட வேல்யூ வந்து மைனஸ் 9 பை 17. ஸோ இப்படி தான் ஈஸியாக இருக்கும். கண்டிப்பாக 5 மார்க் க்வெஸ்சனில் வரும் இது. ஸோ எல்லோரும் நல்லா கற்றுக்கணுன்ட்டு பார்க்குறேன். ஸோ இதுமேல் ஏதாச்சும் உங்களுக்கு டவுட் இருந்துச்சுன்னா ஸோ கமெண்ட்டில் உங்கள் சஜஷன் சொல்லுங்கள். ஏதாவது டவுட் இருந்தாலும் கேளுங்கள், உங்களுக்கு நான் ரிப்ளை கொடுக்குறேன். ஸோ தேங்க்யூ.